Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம வந்து ஒரு நெல்லிக்காய் துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்டான ரெசிபி தான். ஆனா இதுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஹெல்தியும் கூட. சோ இது எப்படி பண்றது? என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மூணு பெரிய சைஸ் இல்ல மூணு மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்தீங்கன்னா ஒண்ணே ஒன்னு போடும். அதுக்கு அப்புறம் வந்து 10 சின்ன வெங்காயம், 5 வெள்ளைப்பூண்டு, ஒரு சில் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் நெல்லிக்காய். ஸோ வந்து குட்டி நெல்லிக்காய் கிடையாது, இது வந்து நம்ம நார்மலாக வாங்குற நெல்லிக்காய் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், 2 ஸ்பூன் எண்ணெய். முதல்ல கடலை பருப்பு போட்டுக்கிறோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த துவையலுக்கு வந்து கொத்தமல்லி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கொத்தமல்லி இல்லை, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியே ஆட் பண்ணிக்கோம். ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ காஞ்சி மிளகாய் போடுறோம். ஸோ வந்து 5 காஞ்சி மிளகாய் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், 5 to 6 நம்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறோம். எங்கள் அம்மா வந்து ஒரு 8 நம்பர்ஸ் சேர்த்துட்ருக்காங்க காஞ்சி மிளகாய். அப்புறம் உப்பு. ஸோ இதை வந்து நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதான். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். இங்கே ஸோ டேஸ்டியான நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.